வணக்கம். ஃப்ரைடே ஃபிலாசபியோட மற்றும் ஒரு புது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கதை படித்தேன். ஒரு கார்பெண்டரும் அவருடைய ஜூனியர்ஸும் சேர்ந்து காட்டு பக்கமாக போயிட்டு இருந்தாங்க அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக. அப்போ வந்து அவங்க காட்டில் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாங்க. அது ரொம்ப ஜைஜான்டிக்கான, ரொம்ப டாலான ஒரு மரமாக இருந்தது. அப்போ அந்த மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த மரத்தை வெட்டி அதன் மூலமாக கப்பல் செஞ்சோன்னா கப்பல் முழுகிருமா? ஒரு வீட்டில் அதை வந்து ஒரு கூரையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய சுவர்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணுமா? அந்த அளவுக்கு ரொம்ப திடம் வாய்ந்த ஒரு மரமாக அந்த மரம் இருந்துச்சு. அதனால் ஆசாரி சொன்னார், இது வேலைக்காகாது, நம்ம வேற பார்த்து போயிடலாம் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஜூனியர் சொல்கிறாராமா, அவ்வளோ பெரிய மரம், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த ஜூனியர் சொன்னானாமா. அப்போ அந்த கார்பெண்டர் சொன்னாரா, நீ அங்கே தான் தப்பு பண்ணுற, அந்த மரம் மற்ற மரங்களை மாதிரி இல்லாமல் தனித்தன்மையோடு விளங்குது, அதனால தான் அது நம்மளால் வெட்டப்படாமல் இன்னிக்கும் தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை படித்தப்போ எனக்கு சமீபத்தில் வெளிவந்த பிக்சாரோட ஷார்ட் ஃபிலிம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும், அந்த குழந்தையால் ஃப்ளோட் பண்ண முடியும். அந்த படத்தோட பேர் கூட ஃப்ளோட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்பாவுக்கு இது மற்றவர்களை மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும், அதனாலேயே அந்த குழந்தைய மறைச்சு மறைச்சு வளர்த்துட்ருப்பாரு. ஆனால் வந்து அந்த குழந்தை தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத பின்னாளில் அவர் உணர்ந்து அந்த தனித்துவத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து புரிஞ்சுப்பார். இட்ஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். நாம் ஒரு மோல்டுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்றத பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. நாம் மற்றவர்களை போல இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு எப்போவாச்சும் அந்த தாட் வந்தது அப்படின்னா, மற்றவர்களை போல நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சராசரியாக நம்ம இருக்கணுமா என்ன? அதுக்கு நம்ம தனித்தன்மையோடு இருந்துட்டு போயிடலாமே. நோ ஒன் இஸ் யூ அண்ட் தட் இஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி நாம் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவர்களை மாதிரி நம்ம இருந்தோன்னா அப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்? ஸோ ஒரு மோல்டுக்குள்ளே நம்ம செட் ஆக மாட்டேங்கிறோம், ஒரு க்ரௌடில் நம்ம மட்டும் தனித்து நிற்கிறோம் அப்படின்னா இனிமே அதை பற்றி கவலைப்பட்டுட்டோம், இல்லை சொசைட்டியோட அப்ரூவல் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஏக்கமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த ஃப்ரைடே ஃபிலாசபியில் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த ஃபிலாசபியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Be different, be unique and be you. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோடை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் மறுபடியும் ஃப்ரைடே ஃபிலாசபியோட ஒரு புது எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, நன்றி, வணக்கம்.